சூரிய அடுப்பொன்றை தயாரிக்கிறதுக்கு குழிவாடியை விட பரவளை வாடிதான் சிறந்தது. அதுக்கான காரணம் என்ன? குழிவாடியில தலைமை அச்சுக்கு சமாந்திரமாக வரக்கூடிய எல்லா கதிர்களும் ஒரு குழியில குவிக்கப்படுறது இல்லை. அதை நாங்கள் சொல்லுவோம் கோலப்பிரழ்ச்சியன்னு சொல்லுவோம். ஆனா பரவளை வாடியை பொறுத்த வரைக்கும் சகல சமாந்திர கதிர்களும் குவியத்தில குவிக்கப்படும். அதால வந்து சூரிய அடுப்பு வந்து வினைத்திறனாக செயற்படும். அதாலதான் பரவளை வாடிகள் வந்து அங்க விரும்பப்படுது. நாங்கள் மிக தெளிவான பிம்பங்கள் எங்களுக்கு தேவையான்னு சொன்னா தளவாடியால ஏற்படுத்தப்படுகின்ற தெறிப்பை பயன்படுத்துறதை விட அரியங்களால் ஏற்படுத்தப்படுகின்ற முழுவுத்தெறிப்பை பயன்படுத்துவது பொருத்தம் ஆக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? தளவாடிகளில ஒளிக்கதிர் படைக்க அங்க ஒரு பகுதி தான் தெறிப்படையுது, இன்னொரு பகுதி ஒளிக்கதிர் முறிவுக்குள்ளாகுது. இவ்வாறு தளவாடியில படுகின்ற கதிர்கள்ல ஒரு பகுதி உறிஞ்சப்படுது, ஒரு பகுதி தான் தெறிப்படையுது. அதால பிம்பத்தின் தெளிவு வந்து குறைவாக இருக்கு. ஆனா அரியங்கள்ல நடக்கிற முழு தெறிப்பின் போது ஒளிக்கதிர்கள் என்ன செய்யும்னு சொன்னா முற்றாக தெறிப்படை. இதால அங்க உருவாகக்கூடிய பிம்பங்கள் வந்து தெளிவானதாக இருக்கும். அதான் அரியங்கள் வந்து பிம்பம் உருவாக்குதலுக்கு பொருத்தமானதாக காணப்படுது. இந்த வாகனங்கள்ட முகப்பு விளக்கு இருக்கு தானே, ஹெட்லைட், அந்த ஆடியாக பரவளை வாடியத்தை நாங்கள் பயன்படுத்துறோம். அதுக்கு என்ன காரணம்? பரவளை வாடிகள் எதுக்காக பயன்படுத்துறோம்னு சொன்னா நீண்ட தூரம் செல்லக்கூடிய சமாந்திர ஒளிக்கற்றைகளை பரவளை வாடி தோற்றுவிக்குது. அதால தொலைவில வார வாகனத்தை நாங்க தெளிவாக பார்க்கலாம். அதுக்காகத்தான் இங்க பரவளை வாடி பயன்படுத்தப்படுது. இது தவிர இந்த கலங்கரை விளக்கங்கள் இருக்குதானே, அங்க கூட பரவளை வாடிகள் தான் பயன்படுத்தப்படுது. கண்ணாடி குட்டிய நாங்கள் பேப்பர் ஒன்றுக்கு மேல வைக்க அது கீழே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் வந்து உயர்ந்திருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன காரணம்? எழுத்திலிருந்து வார ஒளிக்கதிர்கள் கண்ணாடியின் மட்டத்தில செவ்வனை விட்டு விலகி முறிவடையும். அதால அவங்களுக்கு உயர்ந்திருக்கிற மாதிரி தெரியுது. குளத்தின் அல்லது வேறொரு நீர்நிலையின் உண்மையான ஆழம் வந்து தோற்ற ஆழத்திலும் பார்க்க கூடியதாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? உனக்கு தெரியும், வழிய விட நீர் வந்து அடர்த்தி கூடிய ஊடகம். அடர்த்தி கூடிய ஊடகத்திலிருந்து அடர்த்தி குறைந்த ஊடகத்துக்குள்ள செல்லுகின்ற ஒளிக்கதிர்கள் வந்து செவ்வன விலத்தி முறையும். இதால குளத்தின் அடிப்பகுதி வந்து அதுக்குரிய ஆழத்தை விட குறைவான ஆழத்தில் இருக்கிறதாக எங்களுக்கு தோன்றும். இதுவரைக்கும் சயின்ஸ் அட்டம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எங்களுடைய சொந்தங்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுடைய சயின்ஸ் அட்டம் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்தா நாங்கள் இன்னும் பல நல்ல பதிவுகளை இடக்கூடியதாக இருக்கும். நன்றி, அடுத்த பதிவில் சந்திப்போம்.